ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெபம் டிவி பைபிள் ஜீனியஸ் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோஸில் சரியான ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. இப்போது நம்ம என்ன குவெஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம்னா, கத்தருக்கு உகந்த வாசனையாக இருப்பது எது என்ற கேள்விக்கு நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ கீழ்ப்படுதல், ஆப்ஷன் பி துதித்தல், ஆப்ஷன் சி பயப்படுதல், ஆப்ஷன் டி தொழுது கொள்ளுதல். ஆப்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோவை அனைவருக்கு லைக் பண்ணுங்கள், அனைவருக்கு இதை ஷேர் பண்ண வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இது அனைவருக்கு ப்ரோஜனமுள்ளதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நல்லா பைபிள் ரீட் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் உள்ள ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஓகே, கீழே சரியான பதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிப்பீங்க நான் நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான சரியான விடை நம்ம பார்க்கலாம். கேள்விக்கான சரியான விடை பயப்படுதல், ஆப்ஷன் சி. பரிசுத்த வேதாகமத்தில் எங்கே இருக்கிறதுனா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:3 வசனத்தில் உள்ளது. தயவுக்கு யாரும் நீங்கள் பைபிள் படிக்காமல் இருக்காதீங்க, நல்லா பைபிள் படித்து இதுக்கு சரியான ஆன்சர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.